శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకిగకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అస్మద్గురు పరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு ஜீவாத்மா அதாவது முக்தாத்மா அவன் சரீரியோ சேஷியோ நியந்தாவோ தாரகனோ கிடையாது. அதனால அவனுக்கு இந்த பிரபஞ்சமானது சரீரமாகவோ சேஷமாகவோ அல்லது தாரியமாகவோ நியாமியமாகவோ இருக்காது. அப்படி இருக்காததுனால அந்தர்யாமித்தமே இல்லை. அது இல்லாததுனால இவன் உபாதான காரணமாக ஆக மாட்டான். அப்படியானால் பிரபஞ்சத்துக்கெல்லாம் இவன் காரணம் இல்லை, சிருஷ்டியாதிகள் இல்லை அப்படின்னாக்க இவனுடைய சங்கல்பத்துக்கு ஹானி வந்துருமே அப்படின்னு கேட்டாக்க, இவனுக்கு எது இவனால் முடியுமோ அதை தான் இவன் சங்கல்பிப்பான், முடியாத விஷயத்தை அவன் சங்கல்பிக்கவே மாட்டான். அதனால கர்மாவை பண்றான் பண்ணல, சிருஷ்டியாதிகளை பண்றான் பண்ணல, ஆனால் அந்த ரசத்தை மட்டும் அனுபவிக்க முடியும். அதுக்கு ராஜதிருஷ்டாந்தம், நிறைய திருஷ்டாந்தம், நாட்டிய திருஷ்டாந்தம் இதெல்லாம் சுவாமி காமிச்சு முடிச்சுட்டார். அதை இன்னும் விசதமா சாதிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த 7வது ஸ்லோகம் வருது. நாம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம், லோகத்தை நம்ம ஆச்சாரியாலாம் போய் சேவிக்கிறோம். ஆச்சாரியால சேவிக்கிச்ச ஆச்சாரியர் பரம கிருபையோட இருக்கார். அவர் என்ன பண்ற, வா உட்கார் அப்படின்னு சொல்றார், உட்காடுறோம், சகஜமா பேசுறார், அவரோட சேர்ந்து சாப்பிடுறோம், எல்லா காரியம் பண்றோம். ஆனால் ஆச்சாரியருக்கு சமமா அவருடைய ஸ்தானத்துல உட்கார மாட்டோம், அவர் ஆசனத்துல நாம உட்கார மாட்டோம். ஏன்னா நமக்கு பிடிக்காது, ஐயோ எப்பேற்பட்ட மகான் எழுந்துள்ள இருக்கிற ஆசனம் அது, அதுல போய் நாம உட்காரலாமா? ஏன்னா நமக்கு அது அபச்சாரம். நாவல் பாகத்துல சுவாமி எழுந்துள்ள இருக்கிற ஒரு திண்ணை, சுவாமி திருமாலிக்கு சேவிச்சவர்கள்லாம் தெரியும், வலது பக்க திண்ணையில சுவாமி எழுந்துள்ள இருப்பார். அந்த இடத்துல யாருமே உட்கார மாட்டான். இன்ன பெரியம் தான் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாரும் அந்த சுவாமியினுடைய அது இடம்னே பேர், அது சுவாமி அந்த இடத்த விட்டு வந்திருக்கேன். அவட கார்த்தால வேலையில அனுஷ்டானம் ஆச்சுன்னா அங்க வந்து உட்கார்ந்துருக்க கடைசி காலத்துல. அதே மாதிரி சாயங்காலத்து வேலையில சந்தியாவந்தனம் ஆயிடுத்துனாக்க வாசல்ல வந்து யோக வேஷ்டியை போட்டுட்டு கம்பீரமா எழுந்துருவேன். அந்த இடமே பிரகாசிக்கும், பெரிய மகான் இடந்துள்ள இருக்கிறது, மகா பிரம்ம தேஜஸ்வி. அதனால ஆனந்தமா இருக்கும் அவரை சேவிக்கிறது, எல்லாரும் சேவிச்சுட்டு போவார் சுவாமி. ஆனால் கீழே தான் எல்லாரும் உட்காருவார், சுவாமிக்கு சமமா யாரும் மேல உட்கார மாட்டார். அவர் இடத்துல யாருமே உட்கார மாட்டா, அவ பாதம் கூட படக்கூடாது அந்த இடத்துல. ஏன்னா இந்த லோகத்தை நாம பாக்குறோம், ஒரு ஆச்சாரியரா இருந்தாக்க அவர் சாமியத்தை கொடுப்பார், நமக்கு உட்காரு சாப்பிடு உட்காரு எல்லாம் பிரீத்தியா எல்லா காரியமும் பண்ணுவார். நாமளும் அந்த ஆச்சாரியர்கிட்ட பரமபக்தியோட சுசுரூஷைகள்லாம் நாம பண்ணுவோம். என்ன பண்ணினாலும் சரி, அவருடைய அவருக்கே உரித்தான சில காரியங்கள், அந்த காரியங்கள்லாம் நாம பண்ண மாட்டோம், அவர் தான் அதை பண்ணணும். அதுல நாம போட்டியே போட மாட்டோம். அவர் உட்கார்ற மாதிரி நாம உட்காரக்கூடாது, அவர் யோக வயசு போட்டுக்கலாம், நாம யோக வயசு போட்டுக்கலாமா வருதுல, அது தப்பு. எப்படி நாம இருக்கணுமோ அப்படி இருப்போம். இது நாம பார்த்துட்டு இருக்கோம், பெரியவாளை பார்த்தாலே அப்படி பார்த்த உடனே வைஷ்ணவ வைஷ்ணவ வந்துருட்டுவா தண்டவத் பிரணமே புவி, சிவவைஷ்ணவனை பார்த்த உடனே கொம்பு விழற மாதிரி சேவிச்சுடணும் வாஸ்தவம். அதுக்கோசரம் ஆச்சாரியா சேவிக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? நம்ம சுரூபந்தான் அது, அவர் அனுகிரகிக்க ஒண்டிதான் அவருக்கு, அவர் நம்மள செய்யக்கூடாது, அவர் தான் நாம செய்வோம். ஏன்னா அது அவருடைய அடையாளம், அனுகிரகிக்கிறது அவருடைய அடையாளம், ஆசீர்வாதம் பண்ணுவார். நாமெல்லாம் அனுகிரகத்தை வாங்கிக்கிறது, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது, நாம சேவிக்கிறது, அது ஒண்டிதான் நம்மளுடைய சுரூபம்.
அப்படித்தான் நாம இருக்கோம். அதனால இதான் கிரமம். அத மாதிரிதான் ஒரு மகாராஜா இருக்கான், சார்வபௌமன் சக்கரவர்த்தி, அவன் கீழே அன்னைக்கே பார்த்தோம் இதெல்லாம், நிறைய பிரத்தியால் இருக்கா, அவ அத்தனை பேரும் அவாவாளுடைய கிருத்தியங்கள் என்னென்ன அவ அங்க வேலை செய்யணுமோ பணி, அவ வேலை எல்லாம் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் அவ பண்ணுவ. அந்தந்த அவாவாளுக்கு நியதமான பணிகளை அவ பண்றா. அதனால அந்த ராஜாவுக்கு மனசுல ஒரு ஆனந்தம் வருது. ஆனந்தம் வந்ததுன்னாக்க அந்த ராஜா என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷப்பட்டு இவன் என்ன பண்றான், இவன் ஒவ்வொரு வேலைக்காரவளும் எப்படி பண்றாளோ அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவளுக்கு பிரசாதம் பண்றான், பிரசன்னன் ஆயிடுறான், அவளுக்கு வேண்டியதெல்லாம் என் பண்ணி கொடுக்குறான், தன்னுடைய போக்கியமான வஸ்துக்கள் எல்லாம் அனுபவிக்க சொல்றான், நல்ல வஸ்திரங்களை கொடுக்குறான், நல்ல ஆகாரங்களை சாப்பிட சொல்றான், எல்லா சௌகரியமும் அவனுக்கு பண்றான். அதுக்கோசரம் அந்த ராஜா அவனுடைய சிம்மாசனத்துல உட்கார்றது, அவனுடைய ஆதிபத்தியத்துல போய் தலையிடுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் அந்த ராஜ்யத்தை சாசனம் பண்றான், அதுல இவன் எதுவுமே பண்ணக்கூடாது. மந்திரிகளை பத்தி சொல்லச்சே கூட மந்திரி மண்டலம் இதெல்லாம் வந்து ஆலோசனை சொல்லலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது படுத்தாதது அப்படின்றதெல்லாம் ராஜாவுடைய இஷ்டம்தான். அதனால இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியாது இல்லையா. அதனால அவாவாளுக்கு விதிக்கப்பட்ட வேலைகளை அங்க பண்ற ராஜ ஆஸ்தானத்துல அதை பண்ணினாக்க அதுல திருப்தம் ஆயிட்டான்னாக்க ராஜா அவன் சந்தோஷப்பட்டு வேலை இது பண்றான், பிரசாதிக்கிறான். அந்த பிரசாதம் கூட எப்படிப்பட்டது, இவாளுக்கு எப்படிப்பட்ட பிரசாதம் வரணுமோ அப்படிப்பட்ட பிரசாதம் அவளுக்கு திருப்தி வரும். அந்த வேலைக்காரர்களுக்கு அவளுக்கு பாக்கியமா நினைப்பா, ஆனந்தத்தை அனுபவிப்பா, அந்த மாதிரி சுகம். அதே தவறு பண்ணாக்க அவன் சிக்ஷிக்கிறான், சிக்ஷிச்சான்னாக்க அதனால கஷ்டத்தையும் அனுபவிப்பா. இங்கேயோ அவனுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி உகந்த பணிகளை அவன் பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ராஜா தன்னுடைய போக சாமியத்தை எல்லாம் கொடுக்குறான். இந்த போக சாமியம்ன்றது என்னது, ஆகாரம் வஸ்திரம் இவைகள்லாம் தான் இருக்கும், அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அவனுடைய சத்திரம் சாமரம், அவனுடைய சிம்மாசனம், அவனுடைய சயனம், அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னா இவனும் ஆசைப்பட மாட்டான். இந்த வேலைக்காரன் இருக்கானே ராஜபிருத்தியாள், இவாளுக்கு அந்த ஆசையே வராது. பொதுவா அது ராஜாவுக்கே விருத்தான சின்ன அடையாளங்கள், சின்னங்கள். அது எனக்கு வேண்டியது இல்லை, நான் ஏன் அதை எடுத்துக்கணும், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு வேண்டியது ராஜா அவனுடைய மனசு ஆனந்தமா இருக்கணும். அந்த ஆனந்தத்தை இவன் அடைஞ்சிட்டான்னாக்கா ராஜாவுக்கு பரம திருப்தி வந்துடுறது. அதை பார்த்துட்டான்னாக்கா இவனுக்கு அதுவே இவனுக்கு திருப்தி. அதுக்கப்புறம் ராஜா பிரசாதிக்கிறான், அந்த பிரசாதமானது அவனுடைய போகங்கள்ல சிலது கிடைக்கும், அதுலயும் திருப்தியா இருக்கான். தௌமியர் பாண்டவாள்லாம் அஜ்ஞாதவாசத்துக்கு போறா, அப்போ தௌமியர் வந்து உபதேசிக்கிறார், நீங்க எல்லாம் ராஜாக்களாவே இருந்துட்டீங்கோ, வேலைக்காரா இருந்தது கிடையாது, ராஜா கிட்ட நீங்க வேலை சமய சமயத்துல ராஜா அபிப்பிராயத்தை அறிஞ்சுன்னு நீங்க பேசணும், உங்க இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது, ராஜாஸ்தானத்துல இருக்கச்ச வாசலை பார்த்துட்டு தான் இருக்கணுமா. ஏன் அப்படின்னா ராஜா எப்போ மனசு குளிர்ந்து போவான் அல்லது எப்போ கோவிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு தெரியாது, அதனால எப்ப வேணாலும் துரத்தி அனுப்பிச்சுடலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்கோ, அவன் மனசு நோகாம பாத்துக்கோங்கோ, அவனுக்கு விரோதமா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் கெடுதல் வரும். நிறைய உபதேசிக்கிறார் தௌமியர், ஏன்னா அவர் தான் ராஜகுரு யுதிஷ்டிரருக்கு. அதனால
ராஜாஸ்தானத்துல இருக்கிற சமயத்துல ராஜாவினுடைய மனசு நோகாம பாத்துக்கணும். இது லோகத்துல பார்க்கணும். ராஜா எதுதான் அடிய என்ன பண்ணிட்டேன்னா, இவா ராஜ திருஷ்டாந்தம் காமிச்சிருக்கார் தேசிகன். ஆனால் இது காட்டிலும் ஆச்சாரிய திருஷ்டாந்தம் உத்தரகிருத்தியாதிகாரத்தை சாய்க்கிச்சு மனோவாக்காயங்களாலே பண்ணக்கூடாதது. எது அப்படின்னா, ஆச்சாரியன் பண்ண உபகாரம் இருக்கு, அதன் மறக்கவே கூடாது. அவகிட்ட அப்படி இருக்கணும், கைமாறு மாயனும் காணகளான். சரி, அவர் பண்ணினதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்ரத்யுபகரணதியா தேவவசியா உபாசியா அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். ஞாபகம் இரண்டாவது ஸ்லோகத்துல பிரத்யுபகரணம், அவர் நமக்கு ஞானத்தை உபதேசிச்சு அவருக்கு ஏதோ பிரத்யுபகாரம் நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சு பண்ணலாதீங்கோ, அது தப்பு. நம்மளால அவர் பண்ணினதுக்கு பிரதி எதுவுமே பண்ண முடியாது. அதனால அவர் மனசு நோகாம ஆச்சாரியருடைய திருவுள்ளம் எப்படி ஊர்ந்திருக்குமோ அத மாதிரி பண்ணணும். அப்ப ஆச்சாரியர் பரம கிருபையோடு அனுகிரகித்தார், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். குரு பரம்பரா சாரத்திலையும் சுவாமி சாய்க்கும் பொழுது ஒருத்தனுக்கு ஆச்சாரியருடைய பக்தி இருக்கு, ஒருத்தனுக்கு இல்லை, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா சிஷ்யர்களுடைய ஞான தாரதமியங்களிலே கண்டுகொள்ளுதுன்னு விட்டார் சுவாமி. ஒருத்தன் நல்ல பண்டிதனா இருந்தானாக்கா அவனுக்கு ஆச்சாரியர்கிட்ட பக்தி இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தன் பண்டிதனே இல்லை அப்படின்னாக்கா ஆச்சாரியர்கிட்ட அவனுக்கு பக்தி இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு விட்டார் சுவாமி. அப்ப என்ன அர்த்தம்னாக்கா, அப்படின்னா அத்தனை சிஷ்யன் ஆச்சாரியத்தை சேவிக்கிறான் அப்படின்னு வச்சு ஒருத்தர் பண்டிதர் இல்லை, ஒருத்தர் பண்டிதர், அதனால ஆச்சாரியிட்ட பக்தி இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா அப்படின்னு, அது இல்லை. தத்துவஞானம் அர்த்தம், ஆத்ம ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் தான் பெரிய பண்டிதன். ஆத்ம ஞானம் இல்லாம தெவனு பிடிச்சிருந்தான்னாக்கா அவன் பண்டிதனே கிடையாது. அதனால ஆத்ம ஞானத்தோட இருக்கணும். இவன் ஆத்ம ஞானத்தோட தான் நாம எல்லாரும் இருக்கோம். ஆச்சாரியர் உபதேசிச்ச தத்துவ ஞானம் ஆத்ம ஞானம் இருக்கே அதை நாம் அடைஞ்சிருக்கோம். இல்லாத போனா நம்ம சேவிக்கவே மாட்டோம் ஆச்சாரியரை, இல்லைன்னா பாகவத நாம சேவிக்கவே மாட்டேன். அதனால இந்த ஆச்சாரிய ஸ்தானம்ன்றது வசந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல இருக்கிற வாக்கு நாம எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதுக்கோசரம் ஆச்சாரியர் பண்ற காரியங்கள்லாம் நாம பண்ண முடியாது. ஏன்னா அந்த போகம்ன்றது சுவாமி இருக்கே இவ்வளவுதான், அவர் என்ன அனுகிரகிக்கிறாரோ அதுதான் கிடைக்கும். இவரும் இவனும் ஆசைப்படக்கூடாது அவருடைய ஸ்தானங்களை, அவரும் அதை கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்தந்த ஸ்தானம் அவளுக்கு நியதமானது. அதனாலதான் ராஜதிஷ்டாந்தம் இப்படி இருக்கு. ஆக யாருக்கு எது நியதமோ அது அவளுக்கு மாத்திரம்தான் இருக்கும். இப்ப ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய வியாபாரம், அது அவன் பண்றது சிருஷ்டியாதிகள் தான். நான் அனுசாரமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி வரும்? அதனால இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த சிந்தனையே வரக்கூடாது நமக்கு. இப்ப எம்பெருமான்றவன் அவன் நிற்கிற ஸ்தானம் எங்கேயோ இருக்கு. அவன் எவ்விடத்தான் யான் யார் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். அவன் இருக்கிறதோ ஸ்ருதி குண்டம், அவதாரம் பேர், அவதாரம் இறங்கி வருதுன்னு அர்த்தம். நமக்கோசரம் இங்க இறங்கி வராம நாமெல்லாம் நன்னா இருக்கணுமே, நமக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. பக்தால் ஜீவராசிகள் எல்லாம் கை தூக்கி கூடணும், கை தூக்கி கூடணும்னு வரானாம. அப்படி வர்றவன் எம்பெருமான். அதனால அவன் அவ்வியாச கருணை அவனுக்கு கொற்றது. அவனுக்கு யார கைய கூப்பிடறாலும் அவன் எல்லாரையும் காப்பாத்தி விடுறேன். அதுதான் எனக்கு சுரூபம். ஒருத்தன் கைய கூப்பிட்டான்னா போறோம் உடனே பிரம்மா என்ன பண்ற, அனுகிரகிச்சுடுற. அஸ்தீச துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆ பிரம்ம கீர அபாகத சஞ்சயோகே துக்கர்ம சஞ்சயவசா துரதிக்கிரமேனஹா
பிரத்யஸ்திரமஞ்சலிரசோ தவ நிகிரஹாஸ்திரே. நாங்க எவ்வளவோ பாவம் பண்றோம், அதுக்கு நீ கண்டிக்கணும், எங்களை வந்து இது பண்ணணும், நிகிரகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, அது உன்னுடைய அஸ்திரம், நிகிரக அஸ்திரம் உன்னுடையது. அந்த நிகிரக அஸ்திரத்துக்கு பதில் அஸ்திரம் என்ன தெரியுமோ? இது அஞ்சலிதான். ரெண்டு கையும் கூப்பிட்டோம்னாக்கா உன்னால என்ன பண்ண முடியும்? கையை கூப்பிட்டாக்க நீ அடங்கப்படுவியே. நாராயண அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அசுத்தாமா? அப்போ எல்லாரும் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் திரும்ப சொல்றேன், எல்லாரும் ஆயுதத்தை போட்டுடுங்கோ, கையை கூப்பிடுங்கோ, சேமிச்சிருங்கோ அப்படின்ற. நாராயண அஸ்திரத்துக்கு பதில் அஸ்திரம் இதான். பீமன் மாத்திரம் நான் அடிப்பேன் கதாயத்தின்னு போனானா, திருமண ஒரு தண்டு தள்ளி அவனை கீழப்பட்டு கூப்பிட்டார். படுத்துட்ட உடனே ஒண்ணுமே இல்லை, நாராயணஸ்திரம் அது பாட்டுக்கு போயிடுச்சு. பிரத்யஸ்திரமஞ்சலும் தவ நிகிரஹாஸ்திரே அப்படிங்க. அதனால அந்த மாதிரி கையை கூப்பிட்டதுக்கு நாம சித்தமா இருக்கணும். நாம கைய கூப்பிட்டோம்னாக்க அவன் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு சித்தமா இருக்கான், அதுதான் அவனுக்கு காயமே. அதனால அவன் தயாளு, நிர்வியாதி கருணை. அந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அது முகுந்த கருணாம் வந்தே பக்தேஷ் வதிக வத்சலாம் ஸ்வரூப சமஸ்தௌ யஸ்ய நிர்ஹேதுக சஹேதுகோ. இத வந்து சுவாமி தேசிகனே எங்கேயோ சாதிச்சிருக்கிறோம். நாம பராயத்தாதிகரணத்துல குமார வரத தேசிகன் சிந்தாமணியிடம் சாதிக்கிறாரு இந்த ஸ்லோகத்தை. இத வந்து இன்னும் ஏதோ ஸ்தோத்திரத்துல ஆச்சாரியராலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காரு. எங்க இருக்குன்னு தெரியாது, அது அச்சாக்கார எல்லாமே அதெல்லாம் சொல்லல, ஏன்னா தெரியல. தேசிகன் திருக்குமாரன் சாதிச்சுட்டார், தேசிகன் சுவாமி தேசிகனே இது மாதிரி இந்த ஏதோ ஒரு இடத்துல சாதிச்சிருக்காருன்னு. முகுந்த கருணாம் வந்தே முகுந்தன், முகுந்தன் தான் என்ன அர்த்தம், மோட்சத்தையும் கொடுக்குறவன் சம்சாரத்தையும் கொடுக்குறவன், அதாவது சம்சார பலன். நாம என்னென்னவோ லௌகிகமான பழங்கள்லாம் ஆசைப்படுவோம், அதையும் கொடுக்கறான், மோட்சத்தையும் கொடுக்கறவன். முஞ்ச குஞ்ச ததாதீதி முகுந்த. அந்த மாதிரி ஐகிக ஆமுஷ்மிக அனைத்து பலங்களையும் கொடுக்கக்கூடிய அவனுடைய கருணை அது பக்தேஷு அதிக வத்சனாம். பக்தான பார்த்துட்டாக்கா வாத்சல்யம் அதிகமா போயிடுமா அது. இப்படிப்பட்ட கருணையா எம்பெருமானுக்கு கொஞ்ச நஞ்சம் இல்ல, பக்தால பார்த்துட்டால ஆனந்தம். அதனால பக்தேஷ் வதிக வசலாம் சுரூப சமஸ்தவ். அதெல்லாம் பகவானுடைய சுரூபத்தை ஸ்தோத்திரம் பண்றதே இது இருக்கும், அது அவ்வளவு வசந்தது. அது அது நிர்ஹேதுக்கு சஹேதுக்காகவும், அது வந்து நிர்ஹேதுக்குமாகவும் சஹேதுக்குமாகவும் இருக்கும். நிர்ஹேதுக்கும் தயின்னா என்ன அர்த்தம், சஹேதுக்கு தயின்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் சம்பிரதாய தயமே இருக்கு. நிர்ஹேதுக்கு தயின்றது ஆத்மசத்தா. லோகத்துல வந்து நம்மெல்லாம் நித்தியமா இருக்கோம், பெருமாள் இவர்கள் எல்லாம் நித்தியமாக இருக்க கடவுள்னு சங்கல்பிக்கிறோம். அந்த கருணை இருக்கே அதெல்லாம் நிர்ஹேதுகமான தயம். ஆனால் சகேதுகதைன்றது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றது, சிருஷ்டி பண்ணி நமக்கு போக சாமகிரி எல்லாம் கொடுக்க வேண்டியது, உபாய சாமகிரிகள் எல்லாம் கொடுக்க வேண்டியது, இதை அத்தனையும் வச்சுட்டு நாம அனுஷ்டிக்கணும் உபாயத்தை. நாம நாம நல்லதை அடையணும்ன்றதுக்கோசரம் எம்பெருமான் இறங்கி வரோம், எல்லா காரியத்தும் பண்றோம். அப்படிப்பட்ட தயாளுவா இருக்கான், அப்படிப்பட்டவனை நாம என்ன பண்ணணும், காலில் விழ வேண்டாமா, எப்பொழுதும் சேவிக்க வேண்டாமா, சரணாகதியை பண்ண வேண்டாமா, ராஜா கிட்ட எப்படி ராஜாவுக்கு மனசுக்கு பிரியமான சேவைகளை அவனுடைய பிரத்தியால் எல்லாம் பண்ணுவாடோ, அந்த மாதிரி நாம எல்லாம் பண்ணணும். ஏன்னா அவன் எனக்கு சித்தமா இருக்கான், இந்த மாதிரி எனக்கு சேவை பண்ணினா போறும், நான் உடனே உங்களெல்லாம் ரட்சிச்சுடுவேன், அது பக்தி பண்ணுங்கோ. சரணாகதி சுதந்திரமான சரணாகதி பண்ணுங்கோ, அல்லது அங்கமான சரணாகதி பண்ணுங்கோ, நவ விதமான பக்தியை அனுஷ்டியுங்கோ, என்னுடைய நாமங்களை கீர்த்தனை பண்ணுங்கோ,
எல்லாம் கணிதம் பண்ணுங்க. ஏதோ நீங்க எப்படி பண்றீங்களோ சரி, அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களை எல்லாம் அனுகூலிச்சிடுவேன். சதமத்யபகாராணாம் நஸ்வரத்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. கதஞ்சித் உபகாரம் அவன் 100 இது பண்ணினா கூட சரி, அவன் பார்க்க மாட்டானோ? அபகாரங்கள் பண்ணா கூட அவன் பார்க்க மாட்டான். குன்றணைய குற்றந்தையினும் குணம் கொள்ளும் மழை மாதிரி நான் அபராதங்களை பண்ணினா கூட அத பெருமாள் பார்க்க மாட்டார். அதாவது பக்த தோஷே ஸ்வதர்சனம் பராங்மகுணா இருந்துருவான். தப்பையே தோஷமா பார்க்க மாட்டான். ஆனா அவ சொல்ற ஏகதேசிகள் அத மாதிரி இல்லை, தப்ப குணமா பார்க்கல, தப்ப பராமுகனா வச்சிடும், தப்ப பார்க்க மாட்டேரு பெருமாள். வேற என்ன, நாம என்ன நல்லது பண்றோமோ அதை மட்டும் எடுத்துட்டேன். இதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லித்து, சதமத்யபகாராணாம் நஸ்மரதி ஆத்மவத்தையா கதஞ்சிதுபகாரீனே கிருத்தேன ஏகேன துஷ்யதி அப்படின்னு ஸ்ரீராமனை பத்தி சொல்ற. அதனால இவன் வந்து நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நாம பக்திய காமிச்சிட்டோம்னாக்க அந்த தப்பெல்லாம் அவன் மன்னிச்சுடுவான், க்ஷமிச்சுடுவான். அவனுடைய தயைன்றது அப்படிப்பட்ட வசந்த தயை. அதனால அவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்கோ. நீங்க சரணாகதி கணக்க பண்ணிட்டாக்க உடனே பெருமாள் நம்மளை பரிபூர்ணமா அனுகிரகிச்சுடுற. இது ஒன்னே ஒண்ணு, பெருமாள் சொன்னார் பக்தியா பணன்யா சக்தியா அகமேவம் விதோர்ஜுனா அப்படின்னு சாதிச்ச. பக்தியை தவிர்த்து வேற எந்த உபாயத்தினாலும் என்ன அடைய முடியாது. நாகம் வேத என்ன தபசா நதானேன நச்சேத்தியா அப்படி எல்லாம் சொல்றாரு பிரமாள். நீ அத்தியனம் பண்ணா எனக்கு என்ன வந்தது, தானம் பண்ணா எனக்கு என்ன பண்ணுது, யாகம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, பக்தி பண்ண. பக்தின்னா நிரதிசயமான பிரீத்தி, உத்கிருஷ்டமான எம்பெருமான் கிட்ட சிறப்பான ரொம்ப சொந்த பிரீதியை காமிங்கோ. நாம லோகத்துல காமிக்கிறதெல்லாம் என் கிரகிணி கிட்ட எனக்கு அவ்வளவு ஆசை, எங்கிட்ட அவளுக்கு அவ்வளவு ஆசை, எங்க ரெண்டு பேருக்கு எங்க குழந்தைகள்கிட்ட அவ்வளவு ஆசை, எங்க குழந்தைகளுக்கு எங்க கிட்ட ஆசை, இதெல்லாம் எப்பேற்பட்ட பிரீதி. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சாபேட்சமா இருக்கக்கூடிய ஆசைகள். சாபேட்சம்னாக்க நான் இருந்தாதான் என் கிரகிணிக்கு அனுகூலம், அவர் இருந்தாதான் எனக்கு அனுகூலம், நாங்க ரெண்டு பேர் இருந்தாதான் எங்க குழந்தைகளுக்கு அனுகூலம், எங்க குழந்தைகள் இருந்தாதான் எங்களுக்கு அனுகூலம். இத மாதிரி ஒருத்தருக்கொத்தர் சார்ந்து இருக்கும். அதனால சாபேட்சமா இருக்கக்கூடியது இந்த பிரீதி எல்லாம். இதெல்லாம் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசிச்சு நமக்கு வருது. அந்த மாதிரி பிரீதி எல்லாம் பக்தி கிடையாது. பக்திங்கிறது உத்கிருஷ்டமான விஷயத்துல தோஷமற்ற பக்தி. தோஷமற்ற பக்தின்னு அர்த்தம் எதையும் எதிர்பார்க்காத பக்தி. சுவார்த்த நிரபேட்சா பரதுக்க அபாசிகீர்ஷா அப்படின்னு தயையை பத்தி சொல்றோம். அதுல நவல்தாசம் வரதாச்சாரிய சுவாமி சாதிச்ச மாத்ருவது அப்படின்னு சாதிச்ச. ஒரு தாயார் தன் குழந்தைகளிடத்தை எப்படி ஆசையோட இருப்பா தெரியுமோ, பிரீத்தி பாசம் வாத்சல்யம் எல்லாம் காமிக்கிறா. அவன எதிர்பார்த்து என்ன பண்றா, இந்த குழந்தை நன்னா வளர்ந்து எனக்கு சாதம் போட போறா, என்னை காப்பாத்த போறான்னு நினைச்சுட்டா பண்ற. வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் தன்னீன வர்தகதி தஷ்ட பயோதராபின்னு போதாஸ்தில. குழந்தைக்கு பால் கொடுத்துருப்ப தாயார், அப்படியே அது ஸ்தனத்தை வந்து வெடுக்கணும் கடிச்சு விடும் குழந்தை, ரொம்ப வலிக்கும். குழந்தை கடிச்சு கொடுத்தோன்னு அடிச்சு போடுவாளான்னா அப்ப கூட வாத்சல்ய நிர்பரதையா அது குழந்தை கிடைச்சிட்டு அவ கூட சரி நல்லா அந்த பாலை கொடுத்து 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 நல்லா வளர்த்து விடுவா. அவளுக்கு இந்த சுவார்த்தம்ன்றதே கிடையாது தாயார்ன்றவளுக்கு.
எப்பேற்பட்ட தாயா இருந்தாலும் அப்படிதான் இருப்ப. அந்த மாதிரி நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? பெருமாள் கிட்ட பக்தி பண்ற சமயத்துல எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற எண்ணமே இல்லாம அவன் ஒண்டியே வேணும், அவனை தவிர்த்து வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம், அனன்ய பிரயோஜனமாக இருக்கணும், அனன்ய கதிகனாக இருக்கணும், அனன்ய பிரயோஜனமாக இருக்கணும், வேற யாரும் எனக்கு கிடையாது, வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம், உன் திருவடியில விழுந்தா அது எனக்கு போரும், அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது. அதனால எனக்கு எதுவுமே இல்லாததுனால உன் திருவடியில விழுந்துடுறேன். அந்த மாதிரி பக்தி பண்றது, எதிர்பார்ப்பு இல்லாம பக்தி பண்றது, இந்த மாதிரி இருந்துட்டாக்க எல்லாருக்கும் சமமா அனுகூலமா வந்துடும். அது அப்படி வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணி பெருமாள்கிட்ட நாமும் நம்மள ஒப்படைச்சிட்டோம்னாக்க அவன் கொடுக்குற அனுகிரகம் இருக்கு, அது வேற யாராலையும் அடைய முடியாது. அது வேற யாருன்னா என்ன அர்த்தம்? அபக்தாள், அல்ப விஷயங்கள்ல ஆசைப்படுறவா. கீதையில பெருமாள் சாக்கிச்ச ரெண்டு விதமான பக்தாள் இருக்கா, இந்த மாதிரி அல்ப விஷயங்களை ஆசைப்படுற பக்தாள்லாம் இருக்கா? அவெல்லாம் மோக சாஸ்திரத்தெல்லாம் மயங்கி போய் எல்லாம் எனக்கோசரம் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? சின்ன சின்ன அல்ப விஷயங்கள். சரி, எங்கிட்ட பரம பக்தியோட இருக்காள், அவள்லாம் கூட சில பேர் ஐஸ்வர்யார்த்திகள், சில பேர் கைவல்யார்த்திகள். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச பரத ரிஷபா அப்படின்னு நாலு, ஆர்த்தன் அர்த்தார்த்தி இவ ரெண்டு பேரையும் ஒரே இதுல போட்டு விட்டுட்டார். ஒருத்தன் பணம் வேணும் பணம் வேணும்னு ஆசைப்படுறான், இன்னொருத்தன் பணம் இருந்தது தொலைஞ்சு கொடுத்து அந்த பணம் எனக்கு வரணுமே அப்படின்னு ஆசைப்படுறான். அவன் ஆர்த்தன் அர்த்தார்த்தி ஐஸ்வர்யார்த்தி, இவா ரெண்டு பேரையும் ஐஸ்வர்யார்த்தின்னு பேர். அமாரி கைவல்யார்த்தி, அதுக்கப்புறம் ஞானி மோக்ஷார்த்தி. இதுல மோக்ஷார்த்தி தான் விசேஷம், தேஷாம் ஞானி நித்தியுக்தா. அவன் தான் ஏன்னா ஏகபக்தி விசேஷதையெல்லாம் அங்க சாச்சிருக்காரு சுவாமி பெருமாளே. அதனால அந்த மாதிரி பக்தி இருக்கணும், அந்த மாதிரி பக்தி நமக்கு எவ்வளவுக்கு அவனுக்கு இருக்கோ அவனுக்குதான் பெருமாள் அனுகிரகிக்கிறார். ஐஸ்வர்யார்த்தி அவனை தள்ளிடுவார் பெருமாள், அவனுக்கெல்லாம் ஆவர்த்தி உண்டு, திரும்ப வந்துருவான். ஆனால் இந்த ஞானி இருக்கானே, இவன் கிடைக்கு இவனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியமே தனி பாக்கியம், வேற யாராலையும் அடைய முடியாத இவனுக்கு மட்டுமே கிடைச்சது அது. இது எப்படின்னாக்கா, ஒரு தகப்பனாவே சொத்து சேர்த்து வச்சிருக்கார், அந்த பிள்ளைகளுக்கு அது உரிமை உண்டு இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி பல அதிகாரத்தை தேசிகனே சாச்சிருக்காரு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்க அது இவனுக்கு, அது தாயம், இவனுக்கே உரிய சொத்து அது. அதை அடையாம நாம கஷ்டப்பட்டு இருக்கோம், அதே நாம அவங்கிட்ட பக்தி பண்ணினோம்னாக்கா நம்முடைய சொத்து அது, அவனுடைய ஆனந்தங்கள்லாம். அந்த நிரவதிகமான ஆனந்தத்தை நமக்கு அவன் அனுகிரகிச்சுடுவான். அதனால வேற யாராலையும் அடைய முடியாது, இந்த பக்தனால உண்டியே அடைய முடியும். அது மட்டுமா, இந்த பக்தன் பெருமாளையே நினைச்சு பெருமாள்கிட்ட தன்னை ஒப்படைச்சு வேற எதையும் எதிர்பார்க்காம இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இவர் கொடுக்கிறாரு திவ்யமான ஆனந்தத்தை அனுகிரகிக்கிறார். அது திரும்ப வர்றது அப்படின்ற சந்தேகமே எங்க இருக்காது, திரும்ப வர்றதே வேண்டாம், அதாவது புனராவர்த்தியே கிடையாது. புனராவர்த்தி இருந்ததுன்னா சம்சாரியா மாறிடுவான். ஆ பிரம்ம பவனா அல்லோகா புனராவர்த்தினோ ஜனா, அவனை திரும்பி புனராவர்த்தினா, திருப்பி திருப்பி ஆவர்த்தி வாழ்க்கை வந்துட்டே இருப்பா, போவா வருவா போவா வருவா, அந்த மாதிரி கிடையாதான் இவனுக்கு. இந்த முக்தாத்மா கணக்க அங்க போயிட்டான்னாக்கா அவனுக்கு ஆவர்த்தின்றதே கிடையாது,
கடைசி சூத்திரார்த்தம் சாய்க்கிறார். ஆனா அவர்த்தி சப்தாதனா அவர்த்தி சப்தாது சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயிடம் பிரம்மலோகம் சம்பத்திய நஜ புனராவர்த்ததே நஜ புனராவர்த்ததே அப்படின்னு இருக்கு. சாந்தோக்கிய குரலோட சொல்றது ரெண்டு வாடி சொல்றது, திரும்ப வரமாட்டான், திரும்ப வரவே மாட்டான். அதுவே சுவாரஸ்யம், இவனுக்கு திரும்ப வரணும்னு ஆசை இருக்குமா, அல்லது அவன் திருப்பி அனுப்புவானா? சுத பிரகாசிக்கையில அழகா கேள்வி கேட்டு சமாதானம் சாதிக்கிறார். இவன் ஆசைப்படுவானா அல்லது அவனாவது அமிச்சுடுவானா? முக்தாத்மா திரும்பி வரணும்னு ஆசையே பட மாட்டான். அவனும் எனக்கு இப்ப ஏற்பட்ட ஞானி கிடைக்கிறானே, ச மகாத்மா சுதுர்லபா அப்படிங்கிறார் பெருமாள். இந்த ஞானி இருக்கானே, நான் மகாத்மா இல்ல, அவன்தான் மகாத்மா. அவன் சுதுர்லபன், இப்படிப்பட்ட ஒரு பக்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு கிடைச்சிருக்கானே, இவனை போய் நான் ஓடுனா, இவன் நான் விடவே மாட்டேன். தேசியன் இது எம்பெருமானார் அதை கடைசி சூத்திர பாஷ்யத்துல அதெல்லாம் எடுக்கிறார். அதனால இது வந்து இந்த புனராவர்த்தி சங்கியே வராது, ரெண்டு பேருக்கும் கிடையாது. இதெல்லாம் அடையணமா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இந்த சாராவளி இந்த ஸ்லோகத்துல அதெல்லாம் வியாக்கியானம் பண்றா பிரிவா. அதனால திரும்பி வர்றதுன்றது இவனும் நினைக்க மாட்டான், முக்தாத்மாவுக்கும் அந்த சிந்தனை வராது. அத மாதிரி பரமாத்மாவுக்கும் அந்த சிந்தனை வராது, இவனை திருப்பி அனுப்பிச்சுடணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வரவே வராது. இல்ல இமான் லோகான் காமானின்னு அது வாசித்துவோம், அது லீலா பூதியா தான் வருவாங்க. இதுவா பார்க்க மாட்டான், கர்ம பலனாயும் வரவே மாட்டான். கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்கு வரல, லீலா பூஜை பெருமாளுடைய லீலா பூஜையெல்லாம் நம்ம சேவிக்கணும் பார்க்கணும். அதனாலதான் நம்ம கோயில்லாம் இருக்கு, இந்த பெருமாள் மண்டபங்கள், கோயில், பெருமாள் திருமே திருமங்கல விக்கிரகம், பிரசாதங்கள் எல்லாமே பெருமாள் சம்பந்தமானது. அதெல்லாம் நித்திய பூஜை, நித்திய பூஜையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயம். அந்த காலத்துல தேவனாமல்லான விஷயங்கள் பாம்பேல இருந்துட்டு இருந்தேன், என்ன சொல்ற போனோம். அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து பிரசிடென்ட், ராஜ பிரசிடென்ட் வர்றதுனால அவருக்கு நம்ம மடத்து யானையை விட்டு மாலை போட சொல்லணும் அப்படின்னா விஷயம் கொடுத்துக்க மாட்டேன்ட்டு. அவெல்லாம் வந்து சொன்னான், இல்ல இல்ல அனுகூலம் பண்ணுவா, கவர்மெண்ட் நிறைய நமக்கு அனுகூலம் பண்ண, அதெல்லாம் வேணாம், என் ரசிம்மன் தான் பண்ணுவான், இவன்லாம் பண்ணுவான், நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு வரான். அப்ப சாய்ச்சேரம் இது, இந்த கஜேந்திரன் இது யானை இல்லப்பா, இது நித்தசூரி. பெருமாளுக்கு கைங்கரிய மன்றத்துக்கோதரம் இருக்கக்கூடிய நித்தசூரி, அந்த நித்தசூரியா இருக்கக்கூடிய கஜேந்திரனை போய் சாதாரண மனுஷாட கோதரம் நான் மாலை போட அனுப்புவேனா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆகவே நித்தசூரியான இந்த கஜேந்திரனை இந்த மாதிரி லௌகிக விஷயங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சாச்சுட்டாரு. அதனால நம்ம இமான் லோகான் காமான் காமரூபெல்லாம் பெருமாளுடைய லீலா பூஜையா பார்க்க நாம வரும், பெருமாளோட சேர்ந்தே வரும். அப்படிதான் அந்த அனுபவமே தவிர்த்து எனவோ கர்மா கோத்திரம் இங்க வர்றதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால ஆவர்த்தின்றதே கிடையாது, அவனும் அனுப்ப மாட்டான், இவனும் திரும்பி வரணும்னு ஆசைப்பட மாட்டான். லோகத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கு, இந்த மாதிரி லௌகிகமான விஷயங்கள்ல தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இது நம்ம கர்மா நம்மள மறைக்கிறது, இந்த மாதிரி அல்ப அல்ப விஷயங்கள்லாம் நமக்கு ஆசை வருது, அதெல்லாம் கர்மா கர்மா மறைச்சு விடுறது. ஆனால் பக்தின்னு வந்துருத்தோம்னாக்க ஞானத்தினால, அந்த பக்தியானது என்ன பண்றது அப்படின்னாக்க கர்மாவனால வந்த அஜானத்தை தள்ளி விட்டுடுறது. தள்ளி விட்டுட்டு நமக்கு தத்துவ ஞானத்தை காமிச்சு கொடுக்கறது, அதுதான் நமக்கு ஆச்சாரியால் பண்ணி வைக்கிறார். அதனாலதான் ஆச்சாரியாளுக்கு ஏற்றமே. அதனால நமக்கு தத்துவ ஞானம் வந்ததுன்னாக்க இந்த அல்ப விஷயங்கள் நமக்கு இச்சையே இல்லை, நித்த
எப்படி நம்ம சாப்பிடுறோம் ஆத்துல விதவிதமா பண்ணி பண்ண சொல்லி சாப்பிடுறோம். அதுக்கெல்லாம் மூல காரணம் எல்லாம் பெருமாள் சப்ஜெக்ட் தான் சாப்பிடுறோம். நாங்களும் அப்படியே பண்ணி பண்ணி நம்ம சாப்பிடுறது இல்லை, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிடுறோம். யஜ்ய சிஷ்டாசன சந்தக அப்படிங்கிற பெருமாள் திருவாராதனையும் ஒரு யாகம். அந்த யாகத்துல மீதி இருக்கிற பிரசாதத்தை சாப்பிடுறதுன்றது நமக்கு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். அதனால அந்த மாதிரி இருக்கிறவா தான் உத்தமமான பக்தாளா அதிகாரிகளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே சாதிச்சுட்டு போயிட்டார் மூணாம் அத்தியாயத்துல. அதனால நாம வந்து பண்றதெல்லாம் நமக்கோசரம் பண்ணிக்கிறதா கிடையவே கிடையாது, பெருமாளுக்கோசரம் தான் எதுவுமா இருந்தாலும். அதனாலதான் பெருமாள் ஆராதனா எடுத்தா, அந்தர்யாமி ஆராதனா எடுத்தா, இங்க பெருமாளுக்கு திருவள்ள நோக்குமா அப்படின்னு தான் கேட்கணும். உங்களுக்கு பிடிக்குமா சாப்பிட அப்படின்னு கேட்கக்கூடாது. பெருமாளுக்கு திருவள்ள நோக்கப்பா இருக்குமா, அது ஸ்திரியா இருந்தாலும் சரி புருஷாளா இருந்தாலும் அப்படிதான் அது கேட்கணும். அதனால எல்லாமே நம்ம பெருமாளுக்கோசரம் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அப்பதான் அந்த பக்தனுக்கு உரிய லட்சணம்ன்றது சித்திக்கிறது. அதனால இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல இவனுக்கு ஆவர்த்தியே வராது, அதை இச்சை வராது. காரணம் இவன் பரம பக்தனா மாறிடுறான், கர்மவசன் அப்படிங்கிற தசையிலிருந்து விடுபட்டுடுறான் அவன். அது மட்டும் இல்ல, ரசம் இருக்கு பாருங்கோ, அது சாமானிய ரசம் இல்ல, அங்க அனுபவிக்க வேண்டிய ரசம், அவ்வளவு அழகான ஆனந்த ரசம். ரசோ வைசா ரசகேவாயம் லத்வானந்தி பவதி. அவன் ரசமைனா இருக்கான், ரசமாவே ஆயிட்டானா அவன், ரசமாவே ஆயிட்டானா அவன். ரசம்ன்றது என்னது? ஒரு வஸ்துவனுடைய தர்மம் அது. ஆனால் தர்மமே தர்மியா மாறிவிடுத்து, என்ன ஆச்சரியம் அது? பிரமாள் சேவிக்கணும் பிரமாளேன்னு ஒரு யாகம் பண்ண, ரசம் யாகம் பண்ண சதுர்முக பிரம்மா. அந்த சமயத்துல யாகம் பண்ற சமயத்துல இந்திராஜ தேவதைகள்லாம் வந்துட்டா. எதுக்கு வந்தான்னாக்கா நமக்கு ஆவிர்பாகம் கிடைக்கும், அந்த ஹவிஷா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. பெருமாள் என்ன பண்ணாருனாக்கா அத்தனை ஹவிஷையும் அவர் வாங்கிட்டார். ஐயோ இவாளுக்கெல்லாம் ஏமாற்றமா போயிடுத்தான், நம்ம பாகம் நமக்கு கிடைக்கணுமே நமக்கு ஒண்ணுமே வரலையே, பாகம் எதுவுமே கிடைக்கலையேன்னு இவாளுக்கு கஷ்டமா. அந்த சமயத்துல பெருமாள் தவறு அவர் பாகம் தான் உங்களுக்கு கிடைக்கும், அவர் எவ்வளவு வச்சிருக்காரோ அதுல இவருக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் தான் கொடுப்பார். ஆனால் நான் என்ன பண்றது தெரியுமோ இல்லையோ, ஹவிஷனுடைய ரசமே நான் தானே, அந்த ரசத்தையே உங்களுக்கு கொடுக்கணும் பாருங்கன்னு பிரத்யட்சமாயிட்டார் பெருமாள் பொன்னிகோடி மாணத்துல. தத்தத் பதை ருபகி தேவி சரண துரங்கமேதே சக்கராதயோ வரத பூர்வமலப்த பாகா அத்யக்ஷிதோ மகப அத்யக்ஷிதே மகபதோ தைசக்ஷுஷைவ ஐரண்ய கர்ப்பகவிஷாம் ரசமன்ம பூவன். ஹிரண்ய கர்ப்பர் பண்ண அபிஷு அதனுடைய ரசமா பெருமாள் இருந்துள்ள விட்டார். ஒரு அபிஷ கொடுத்தா வாயில தானே ருசிப்பா, ஆனா இவாளோ அந்த ரசத்தை வந்து கண்ணால ரசிச்சு அனுபவிச்சாலாம் வா, என்ன ஆனந்தம்! அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திவ்யமான திவ்யாத்ம சுரூபமும் திவ்யமங்கல விக்கிரகமும் திவ்ய ரஜான குணங்களும் அப்படி நல்லா சோதிக்கிறது, அதை நல்லா ரசிக்கிறாவா. அதனால ரசோ வைசக ரசக்கேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்றது. ரசமா இருக்கக்கூடிய இவனை அடைஞ்சி இவனும் ஆனந்தி ஆயிட்டான், ஆனந்தத்துடையவனா ஆயிட்டான் முக்தாத்மா. அவன் ஆனந்தத்தை கொடுத்து அனுபவி அனுபவின்னு சொல்லி தான் எப்படி நித்திய ஆனந்தமேனா இருக்கானோ அந்த மாதிரி நம்மளையும் ஆனந்தமேனா மாத்திடுறானே எம்பெருமான். அவனுடைய கருணை அவனுடைய அந்த நிருபாதிகமான ரசம் சாமான்யமா, இதுதான் விசேஷமான ரசம். இந்த ரசத்தை அனுபவிக்கிறது தானே எல்லாரும் இருக்கும். ராசக்கிரீடா ராசக்கிரீடா அப்படின்றா பழவேறு சுரகோபாத்தர் சாதிப்பார். இது ராசக்கிரீட இல்ல, இது சாரக்கிரீடையே அப்படின்னு. ராசம்ன்றத அப்படி மாத்துங்கோ, சாரக்கிரீடையாமா. லோகத்துல ராசக்கிரீடனாக்கா ரசம் ரசம், அதுதான் சாரமானது இல்லையா? அது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து
அந்த பெருமாளுடைய சம்சார இடத்தை அடையிறதுக்கு தானே எல்லாரும் ஆசைப்பட்ட கோபிகாஸ்திரிகள், அந்த கோபிகாஸ்திரிகளோட ராசக்கிரீட பண்றான். அப்போ அங்கனா மாதவோ மாதவோ அங்கனா அப்படின்னு வரும் அரிசியா. ஒரு கோபிகாஸ்திரி ஒரு மாதவன், இன்னொரு கோபிகாஸ்திரி இன்னொரு மாதவன், எத்தனை மாதவனா வந்தான்? ஒவ்வொரு கோபிகாஸ்திரிக்கும் ஒவ்வொரு மாதவனா வந்துட்டான். இவன் அத்தனை பேரோட சேர்ந்துட்டான், அத்தனை பேருக்கும் ஆனந்தம் தாழல, ஆச்சரியமான ராசக்கிரீட. அதை பார்க்கச்ச இது ராசக்கிரீட இல்ல, இது சாரக்கிரீடையாச்சு, சாரமான விளையாட்டு. இந்த விளையாட்டுல ரெண்டு பேரும் ஜெயிக்கிறா, யாருமே தோக்கல. பகவானும் ஜெயிக்கிறான், பக்தனும் ஜெயிக்கிறான். இப்படிப்பட்ட ரசத்தை அடையிறதுன்றது தான் நமக்கு சொரூபமே. அதனால இந்த இந்த மாதிரி முக்தி தசைன்றது அடையிறதுக்கு இது சாமான்யம் இல்லை. இதுல அடைய வேண்டியது நம்ம ரசத்தை அனுபவிக்க போறோம். ரசத்தை அனுபவிக்க போச்ச நமக்கு தெரியவே பண்ண தெரியாது, எதுக்கும் நமக்கு யோக்கியதை இல்லை. அது நேற்று ஸ்லோகத்திலே பார்த்தோம், எதுவும் பண்ண தெரியாது. ஆனால் ஒருத்தர் ரொம்ப நன்னா பண்ணுவார், அற்புதமா பண்ணி நமக்கு சாதிக்க சாப்பிடுன்றார். அங்க போய் நம்ம படுத்தி எடுத்து அதெல்லாம் கிடையாது, நானே பண்ணுவேன், நானே சாப்பிடுவேன். நம்ம பண்ணினோம்னாக்க நம்மளாலையும் சாப்பிட முடியாது, இவராலையும் சாப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாதே, தெரியாது. எப்பயோ பண்ணினோம்னாக்க எப்படி இருக்கும், நமக்கு தெரியல பண்ண தெரியாது. அந்த மாதிரிதான் இங்க நமக்கு சக்தி இல்லை, எதுக்கு நமக்கு சிருஷ்டிக்கிறதுனா ஒன்றும் பண்ண முடியாது. அவனால் உண்டிதான் முடியும், அவனுக்கு மட்டும்தான் அது. அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான், அத்தனையும் பண்ணி அத்தனையும் நமக்கோசரம் எல்லாத்தையும் கொடுக்கறான். நமக்கோசரம் தான் அது அத்தனையும் பண்றது. அவனுக்கு என்ன இருக்கு அதுல சந்தோஷம்? அதனோட லீலா ரசத்தை அனுபவிக்கிறது ஒண்டிதான் அவனுக்கு சந்தோஷம். அது என்னவோ பிரதான விஷயம் அவனுக்கு, இது தேவையே இல்லை அவனுக்கு. ஆனால் நித்தியானந்தத்தை அனுபவிக்கிற அவன் இந்த லீலா விபூதியான இந்த லோகத்துல பிரகிருதி மண்டலத்துல அவன் அவதரிக்கிறான். அவன் இத மாதிரி எத்தனையோ நமக்கு அனுகிரகிக்கிறான். அப்படின்னாக்கா நம்ம பேர்ல இருக்கக்கூடிய வாத்சல்யம், அந்த அவ்யாஜமான தயா, காரணம் இல்லாம தய ஒண்ணு இருக்கு, அந்த தயையில எப்படியாவது வாழ அழைச்சின்னு போயிடணும், எப்படியாவது வாழ்க நல்ல கதியை கொடுத்துடணும். அதுக்கோசரம் அஞ்சலியும் யாச்சமானகா கரகமடையோர் அஞ்சலியும் யாச்சமானகாங்கிற கோபாலன் சரி கைய கூப்பிடுங்களேன், கூப்பிட்டுட்டா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி விடுறேனே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய தயை எதிர்பார்ப்பு இது ஒண்டிதான். அதனால ஒரு ராஜாவினுடைய ஆஸ்தானத்துல வேலை செய்யறவா யாருமே ராஜாவினுடைய இதை கேட்கவே மாட்டா, அவனுக்கு அசாதாரணமான விஷயங்களை கேட்க மாட்டா. அந்த மாதிரிதான் ஒரு முக்தாத்மா நித்தியசூரியனே கேட்கறது இல்லையே, முக்தாத்மா கேட்பாளா? பகவானுக்கு இருக்கிறது எது எது இருக்கோ அது வண்டி அவனுக்கு தான், அது அது வியவஸ்திதம். அங்க குமார வரதேவ சிங் சாதிக்கிறார் பதயோஜனையில எல்லா வியாக்கியானங்களும் சாதிக்கிறது தான். ஸ்ரீயப்பதித்வம் சேஷித்வம் பரமதயாளுத்வம் இது மாதிரி முக்கியமான தேவைகள்லாம் அவனுக்கே உரிய அசாதாரணமான தர்மங்கள். அந்த அசாதாரண தர்மங்கள்லாம் வியவஸ்திதமா இருக்குது. ஏற்கனவே சொல்லிருப்பேன், ஏழந்த ராவணன் ஒருத்தர் வந்து கேட்டாராம், ராவணன் வந்து சரணாகதி பண்ணி ராமன் கிட்ட சரணாகதி பண்ணி சீதையை எனக்கு கொடுன்னு சொன்னா கொடுப்பேரா? அது எப்படிப்பா சரணாகதினா என்ன அர்த்தம்? ஆணுகூல்ய சங்கல்பம் பிராதிபூல்ய வர்ஜனம் தானே. ஆணுகூல்யத்துக்கு அவனுக்கு அவனுடைய கிரகணி எங்க எனக்கு கொடுத்துருன்னு கேட்டாக்கா இது எப்பேற்பட்ட நஷ்டமானது, இது எவ்வளவு பரம பிரதிகூலம். ஆணுகூல்ய வர்ஜனம் வந்துருத்து பிராதிபூல்ய ஸ்வீகாரம் வந்துருத்து, அந்த மாதிரி கேட்டா வருமா அப்படின்னு ஒன்னு அவர் சேவிச்சுட்டு போயிட்டேறான். கேட்டது நான் கேட்டது தப்படியே சொல்லிட்டு திருக்குழந்தை சாய்க்கிறார் உபன்யாசத்துல. அதனால அந்த லக்ஷ்மி பதித்வம் சேஷித்வம் சர்வ நியந்திரத்துவம் சர்வசிரேஷ்டத்வம் இந்த மாதிரி எத்தனை திருக்கல்யாண குணங்கள் அவனுக்கு உண்டி இருக்குமோ அவனுக்கு மட்டுமே தான் அது அன்வைக்கும், வேற யாருக்கும் வரக்கூடாது, வரவும் வராது.
வேற யாருக்கும் வராம அவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அசாதாரணமான தர்மங்களை அடையாளங்களை முக்தாத்மாவோ நித்யாத்மாவோ பத்தாத்மாவோ யாருமே ஆசைப்பட மாட்டா. யாரும் ஆசைப்பட மாட்டா. நம்ம வேண்டியிருந்து பெருமான வேண்டிக்கிறதுனா எனக்கு நல்லது கொடுன்னு தான் நம்ம வேண்டிக்கிறமே தவிர்த்து உனக்கு இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுன்னு நம்ம வேண்டிக்கிறதே இல்லை. அதனால எதுல சாமியம் இருக்கணுமோ அதுலதான் சாமியம் இருக்கும். எதுல சாமியம் இருக்கக்கூடாதோ அதுல இருக்கவே இருக்காது. அதனால ஜெகத் சிருஷ்டியாதிகள்லாம் அவனுக்கே உரித்தான தர்மங்கள். அதே போகங்கள் அனுபவிக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கும் சமமானது. அதுலயும் ஒண்ணு பிரிச்சு கொடுக்கறது இல்லை பிரம்மாள். போகங்கள்லாம் பிரிச்சு கொடுக்கறது இல்லை. சர்வபோகம் ஆனந்தமா அனுபவிக்கிறது, எல்லா ஆனந்தங்களையும் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்டது. அதுவும் பிராகிருதமான போகங்கள் இல்லை இல்லையா, எல்லாம் அப்ராகிருதமான போகங்கள் தான். அத்த ஆனந்தமா அனுபவிக்கலாம் நாம. அதை பெருமாள் அனுகிரகிக்கிறார். ஆகவே இங்க ராஜதிருஷ்டாந்தத்தை காமிச்சு அந்த ராஜதிருஷ்டாந்தத்தினால பெருமாளனுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கிறது, எதுல சாமியம் வரும் எதுல சாமியம் வராது அப்படின்றதெல்லாம் பிரிச்சு இங்க சுவாமி வந்து அனுகிரகிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அதனுடைய வியாக்கியானத்தையும் பார்க்கலாம். சத்தசேவாவிசேஷ ஸ்திரபரிணமிதஃ சார்வபௌம பிரசாதஃ சூதே பிரத்யஸ்ய சாம்யம் ஸ்வயம் அனபிமத ஸ்வாமி சின்னைகவர்ஜம் ஏவம் தேவம் தயாளும் சரணமுபகதைஹி லப்யதே நன்யலப்யோ நிர்தூதா விருத்திசங்கா நிருபதிகரசா சவ்யவஸ்தாத்வவஸ்தா தத்த சேவா விசேஷம். அதாவது இங்க ஒரு ராஜா, அந்த ராஜாவினுடைய ஆஸ்தானத்துல நிறைய வேலைக்காரர்கள் மந்திரியிலேந்து ஆரம்பிச்சு சாதாரண வேலைக்காரா பரியம் பணியாள் பரியம் எல்லாரும் வேலை செய்யறான். அவாளுகள்லாம் அந்த எப்படி நன்னா வேலை செய்யறாளோ அதுக்கேத்த மாதிரி தத்த சேவா விசேஷம், அந்தந்த சேவைக்கு சேவா விசேஷங்கள் என்னென்ன சேவை பண்றாளோ அந்த சேவா விசேஷங்கள்ல ஸ்திர பரிணமித, அதாவது ஸ்திரமா உத்கிருஷ்டமான பல ஹேதுவா இருக்கும். அது இவன் பண்ற சேவை இவனுக்கு உகந்த பணத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த ராஜ பிரத்தியனுக்கு ராஜ வேலைக்காரனுக்கு அது ஸ்திரமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பரிணாமத்தை அடைஞ்சுதான் இருக்குது. பரிணமித்தக பரிணாமத்தை அடைஞ்சுது. எது சார்வபௌம பிரசாதக, பெரிய ராஜா அவனுடைய பிரசாதம். அத வந்து என்னது, சேவகனுக்கு ராஜாவுக்கு இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சாமியம் வருது. உத்கிருஷ்டமான வஸ்திரம், உத்கிருஷ்டமான ஆகாரம், உத்கிருஷ்டமான ஒரு ராஜபவனத்துல இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி பரிணமிதமா இருக்குமே தவிர்த்து மீதி எல்லாம் அவனுக்கு வந்துடாது. எல்லாமே வந்துடாது அவனுக்கு. ராஜா ஆஸ்தா சிம்மாசனத்துல உட்கார்றான் அதெல்லாம் அவனுக்கு வந்துடவே வந்துடாது. அது சொல்ற பிரத்யஸ்ய சாமியம் சூதே. சூதே என்னக்கா சிருஷ்டி பண்றான், அதாவது பண்றான்னு அர்த்தம். பிரத்யனுக்கு சாமியத்தை கொடுக்கலாம், சார்வபௌம பிரசாதமானது இதை பண்ணும். இவனுக்கு ராஜாவோட சாமியத்தை போக சாமியத்தை இவனுக்கு உண்டு பண்ணும். அதுல எப்படி ஸ்வயம் ராஜாவும் விரும்ப மாட்டான், இந்த பிரத்யன்றிருக்கான வேலைக்காரன் அவங்க கூட அனபிமத சுவாமி சின்னைக்க வர்க்கம், அவனுக்கே அபிமதம் இல்லை.
ராஜா உட்கார் சிம்மாசனத்துல நான் மாட்டான். ராஜாவுடைய சத்திரம், ராஜாவுடைய சாமரம், அதெல்லாம் எனக்கு வரணும். அப்படின்னு அவன் ஆசைப்படவே மாட்டான், ஏன்னா அவனுக்கு அது தேவையில்லை. அதனால ஒரு ராஜா அவன் என்னன்னு அசாதாரணமான சில தர்மங்கள் இருக்கு, அந்த தர்மத்தை அவன் விரும்பவே மாட்டான். அந்த தர்மத்தை அவன் விரும்ப மாட்டான். இந்த பிரத்யன் அவனுக்கு அது பிடிக்காது, ஏன்னாக்க அது ராஜாவுக்கே உரித்தானது, அது போய் எனக்கு எப்படி வரும், எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு தான் இருப்பான் அவன். அதனால ஸ்வயம் அனபிமத்தை சுவாமி சின்னம், அந்த சுவாமி சின்னைக்கு அவர் சுவாமியினுடைய தனக்கு எஜமானனா இருக்கக்கூடிய ராஜா அவனுடைய அடையாளங்கள், அந்த பிரதானமான அசாதாரணமான அடையாளம் இருக்கு அந்த ஏக்கம், அது வர்ஜம், அது இல்லாத சாமியம் இவனுக்கு வரும். அதே மாதிரி ஏவம், இவ்வாறாக தேவம் தயாளும், தேவன் திவ கிரீடாயாம் தாத்து விளையாடுறவன், அளவிலா விளையாட்டுடைய உடையவன், அப்படிப்பட்ட லீலா வினோதங்கள் எல்லாம் அனுபவிக்கிறவன். ஆனால் அவன் தயாளுவா இருக்கான், அவன் பரம தயாளு, அந்த தயை தான் நிருபாதிகமான தயை அது, அந்த தயை தான் நம்மளை வந்து இந்த லோகத்துல இருக்க வைக்கிறது அது. அதனால இந்த தயை இருக்கே, அந்த தயையினால நமக்கு கிடைக்கிறது தான் என்னென்ன கிடைக்கும், சரணம் உபகதை, பெருமாளை வந்து அங்க பிரபத்தியோ அங்கி பிரபத்தியோ பண்றவன், அவளால பகவான கணக்க அவளால் அடையப்பட்டாக்க அனன்ய லப்யா லப்யத்தே, அனன்ய லப்யா, அந்நிய லப்யம் இல்லை, வேற யாராலையும் அடைய முடியாது, பக்தாளாலையும் பிரபன்னாளாலையும் மாத்திரமே அடைய முடியும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான போகம் உனக்கு அடைய முடியும், அடையப்படுறது. அதுல நிர்தூத ஆவர்த்தி சங்கா, திரும்ப வருவான், திரும்ப வந்துருவானா அப்படின்லாம் தோணும். நிர்தூதா ஆவர்த்தி, ஆவர்த்தி ஆவர்த்தி சங்கா நிர்தூதா, அதாவது திரும்ப வருவோம் இங்கே அப்படின்ற சங்கையே நிர்தூதமா போயிடுறது, நிரசிக்கப்பட்டது, உனக்கு அந்த சிந்தனையே இருக்காது. அப்ப சொன்ன மாதிரி இவனும் திரும்பி வரணும்னு ஆசைப்பட மாட்டான், பரமாத்மாவும் இந்த பக்தன் அடைஞ்சிட்டும் அனுப்ப மாட்டான், அதனால புனராவர்த்தின்றதே கிடையாது. புனராவர்த்தி இல்லாம எப்பொழுதும் அங்கேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். அது மாத்திரம் இல்ல, அது எப்படிப்பட்டது ஆனந்தம் தெரியுமோ, நிருபதிக்க ரச்சா, இப்ப நாம் அனுபவிக்கிறதெல்லாம் சோபதிக்கம், ஏதோ உபாதியினால கர்மாவனால எத்தையோ சுகமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா அத மாதிரி கிடையாது அங்க. நிருபாதிகம் அதாவது கர்மா, அதனுடைய பலன், அதெல்லாம் அந்த சம்பந்தமே இல்லாம ஆச்சரியமான ஆனந்தம், அந்த ரசத்தை அவன் அனுபவிப்பான். அதுலயும் சவ்யவஸ்தா, வியவஸ்தையோட கூடினது. என்ன வியவஸ்தை, அவனுக்கு இருக்க ஜெகத் வியாபாரம், அதாவது சிருஷ்டி, சிருஷ்டியாதிகள் எல்லாம் பண்றது, தேவதா சார்வபௌமத்துவம், எல்லா தேவதைகளுக்கும் அவனே அதிபதி, நம்மளால தடைய முடியாது. எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன், எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன், எல்லாத்தையும் சம்ஹரிக்கிறவன் அவனே, அது நமக்கு கிடையாது. அது மாத்திரம் இல்லாம லக்ஷ்மி பதித்துவம், அந்த லக்ஷ்மி பதித்துவன்றது சிவபதித்துவன்றது சாமான்யமா, அத மாதிரி சர்வசேஷித்துவம், சர்வசேடசாயித்துவம், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அசாதாரணமான பகவானுடைய குணங்கள், அது அவனுக்கு மட்டுமே, அதெல்லாம் அவனுடைய அடையாளங்கள் அவனுக்கு தான், அதுல வியவஸ்தை பண்ணிருக்கு. அந்த வியவஸ்தை நமக்கு அதுல வராது, அது இல்லாத அவஸ்தா, சவ்யவஸ்தா து அவஸ்தா,
அவஸ்தானாக்கா அந்த தசை மோக்ஷ தசை நமக்கு கிடைக்கும், அதை அடைவான். அந்த தசை நமக்கு கிடைச்சதுனாக்கா போறோம், நமக்கு எல்லா கஷ்டமும் போயிடும். அதனால ஒரு ராஜ திருஷ்டாந்தம் காமிச்சு அந்த ராஜ திருஷ்டாந்தத்தினால ஒரு பிரத்தியனுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், ராஜாவினுடைய அசாதாரண சின்ன அடையாளங்கள்லாம் இல்லாம பொதுவாக ராஜபோகங்கள் அது ஒண்டி கிடைக்கும். அதை இவனும் விரும்ப மாட்டான், ராஜாவுக்கு இது இருக்காது. அந்த மாதிரிதான் இங்கேயும் திருநாள கணக்கு பக்தி பண்றதோ, அதனாலதான் இங்க சேவைன்னு சொல்றேன். அப்போ சேவைன்னா என்ன அர்த்தம், பக்தியினுடைய பேதங்கள் எவ்வளவு இருக்கு, நவ வித பக்திகள் இருக்கு, பிரபத்தி அங்க பிரபத்தி அது மாதிரி அங்கி பிரபத்தி சுதந்திர பிரபத்தி அங்க பிரபத்தி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் எத்தனை இருக்கு, அவைகளெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இருந்ததுன்னாக்க யாராலையும் அடைய முடியாத அந்தமில் பேரின்பமான ஆச்சரிய ஆனந்தத்தை இவன் அனுபவிப்பான், அது பரம கற்பையோட பகவான் அனுகிரகிப்பான். இதுல வந்து திரும்ப வருதுன்ற பேச்சே கிடையாது, அவனுக்கும் அந்த இச்சையில்லை, அனுப்பவும் மாட்டான். அவன் அவன் சுதந்திரன்றதுனால அனுப்புவானோ மாட்டான். இவன் பரதந்திரன் இல்லது இவனுக்கு அல்பாச உருமானா அதுவும் வராது. அப்படிப்பட்ட ரசத்தை அவன் அனுபவிப்பான். இதுல வந்து சிருஷ்டியாதிகள்லாம் வரவே வராது. அதனால அனாவர்த்தி சப்தா அனாவர்த்தி சப்தான்ற சூத்திரார்த்தமும் இங்க சொல்லப்பட்டதா எடுத்து அப்படிங்கிறதுனா வச்சு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற. இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தத்த சேவா விசேஷ ஸ்திர பரிணமித சர்வபூம பிரசாத சுதே பிரத்யஸ்ய சாமியம் ஸ்வயம் அனபிமத சுவாமி ஜின்னைக வர்ஜம் ஏவம் தேவம் தயாளும் சரணமுபகதைஹி லப்யதே நன்யலப்யா நிர்தூதா விருத்தி சங்கா நிருபதிகரசா வ்யவஸ்தா த்வவஸ்தா கவிதாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.